அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வைகாசி பௌர்ணமி. இந்த வைகாசி பௌர்ணமியில நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகளை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள்ல நம்ம வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போங்க. ஏன் பாத்தீங்கன்னா, அன்றைய தினத்துல பிரபஞ்ச ஆற்றலோட பிரபஞ்ச சக்திகளோட ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எனவே அந்த நாட்கள்ல நம்ம இறை வழிபாடு செய்யும் போது சாதாரண நாட்கள்ல கிடைக்கக்கூடிய பலன்களை விட 2 அல்லது 3 மடங்கு அதிக பலன்கள் நமக்கு கிடைக்கும். பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவரின் ஞாபகத்துல வர்றது கிரிவலம் தாங்க. அந்த கிரிவலம் செய்யும் போது, அந்த இரவு நேரத்துல கிரிவலம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய ஆற்றல நம்ம உள்வாங்கிக்கிறோம். நம்ம மனதுக்கு ஒரு தெளிவை அந்த நடைப்பயணம் வந்து நமக்கு தருகிறது. அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு இதெல்லாம் பௌர்ணமி தினத்துல செய்வாங்க. சத்திய நாராயண பூஜை, ஒரு பூஜையை நீங்க புதிதாக நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்துல நீங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. குபேர பூஜை, மகாலட்சுமி பூஜை இதெல்லாம் நீங்க அன்றைய தினத்துல ஆரம்பிக்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நாளைய தினம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடுன்னு கூட நீங்க சொல்லலாங்க. உங்களுடைய மணி பர்ஸ்ல நீங்க வந்து ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. நல்ல நிலையில இருக்கக்கூடிய பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கிட்டு அதுல வந்து உங்களுக்கு என்ன தொகை வேண்டுமோ, இப்ப 5 லட்சம் வேண்டுனாலும் எழுதலாம், 10 லட்சம் வேண்டுனாலும் எழுதலாம். அதை எழுதி கீழே ஒரு குறிப்பிட்ட எண்கள், சக்தி வாய்ந்த எண்கள், 7, 8, 6 அப்படிங்கிற அந்த எண்ணை எழுதி நீங்க உங்க மணி பர்ஸ்ல வைங்க. போன மாதம் பௌர்ணமிக்கே நான் இதை உங்களை செய்ய சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுடைய பர்ஸ்ல அந்த பிரியாணியில இருந்துச்சுன்னா அதை நாளை நீங்க எரிச்சிடலாம். எரிச்சிட்டு நீங்க புதியதாக நாளை தினம் ஒரு பிரியாணி இலையில தொகையையும் அந்த எண்களையும் எழுதி அந்த பர்ஸ்ல வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த 7, 8, 6 அப்படிங்கிற அந்த எண்கள் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை உங்ககிட்ட வந்து சேர்க்கக்கூடிய தன்மை உடையது. நிறைய பேரு 7, 7, 8, 6 அப்படிங்கிற இந்த எண் உள்ள பணத்தை கூட நிறைய பேர் சேர்த்து வச்சுப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு தனி வசிய சக்தி உண்டு அப்படிங்கிறதுக்காக. அதனால நீங்க நாளைக்கு மறக்காம அந்த பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல, குறிப்பா இரவு நேரத்துல நிலவு வந்து பிரகாசமா ஒளிவிட்டு வானத்துல இருக்கும் பொழுது நீங்க இந்த வழிபாடை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 7, 8, 6 அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான எண்கள். அவங்க எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பும் இந்த எண்களை எழுதிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அதிர்ஷ்ட எண் அப்படின்னு கருதப்படுது. நம்ம ஹிந்து மதத்திலும் சரி இந்த எண் வந்து முக்கியமான எண்ணாக தான் கருதப்படுது. இந்த எண்களை நீங்க எலுமிச்ச பழத்துல எழுதி உங்களுக்கு வேண்டியதை கேட்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த பிரியாணி இலையில இலையை எழுதி உங்க பர்ஸ்ல வச்சிடுங்க. இந்த பர்ஸை நீங்க ஒவ்வொரு முறை திறக்கும் பொழுதும் அதுல இருந்து பணம் எடுத்து நீங்க செலவு செய்யும் பொழுதும் இந்த பிரியாணி இலை உங்க கண்களில் படும். அப்ப நீங்க எழுதியிருக்கிற தொகையானது எந்த வழியிலாவது உங்ககிட்ட வந்து சேர்வதற்கு ஒரு சூழல் பிறக்கும். அதிலும் இந்த எண்களை நீங்க அடிக்கடி பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதிலும் நம்ம இதை வந்து செய்யக்கூடிய திதியானது பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதியில நம்ம இந்த சக்தி வாய்ந்த பிரியாணி இலையில இந்த எண்களை எழுதி நம்ம மணி பர்ஸ்ல வைக்கும் போது நிச்சயமாக பணம் என்பது உங்களிடம் ஈர்க்கப்படும். 2வதாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு தண்ணீர் வழிபாடு. இந்த தண்ணீர் வழிபாடுல நம்ம பௌர்ணமி நிலவொளியில இந்த தண்ணீர் கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை வைக்கிறோமோ அது வந்து நிச்சயமாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீருக்கு அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு மகத்தான சக்திகள் இருக்குது. ஏன்னா தண்ணீருக்கு நம்ம கேட்பதை கொடுக்கக்கூடிய திறனும் இருக்குது. நம்ம வந்து தண்ணீரை சமைப்பதற்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக தான் பார்க்குறோம். ஆனால் இதற்கும் மேலே தண்ணீர் மருத்துவம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதை அடைய செய்வதற்கு தண்ணீரிடம் அத்தகைய அற்புதமான சக்தி இருக்குதுங்க. ஏன்னா தண்ணீர்ல அவ்வளவு அணுக்கள் நிறைந்திருக்குது. நம்ம தண்ணீர்கிட்ட பேசலாம், உங்களுடைய ஆசைகளையும் சொல்லலாம். அத மாதிரி சொல்லும் போது ஒவ்வொரு அணுக்களும் அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அழகான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். தண்ணீரோட தண்ணீர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து
ஒரு ஒரு டிசைனாக ஃபார்ம் பண்ணும். நீங்கள் நல்லது சொல்லும்போது அது ரொம்ப அழகான பூ மாதிரி டிசைன்லேயும் ரங்கோலி மாதிரி டிசைன்லேயும் இருக்கும். அதுவே நீங்கள் ஒருத்தவங்களை திட்டும் பொழுதும் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கெட்டு போகணும்னு சபிக்கும் பொழுதும் அது வந்து ரொம்ப பார்ப்பதற்கே அசிங்கமான ஒரு பேட்டர்னில் அதோட ஆட்டம்ஸ்லாம் அதை தன்னைத்தானே அரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த தண்ணீருக்கு அத்தகைய குணங்கள் இருக்குது, ஏன்னா அதிர்வுகள் இருக்குது அதற்கு. ஸோ இந்த பௌர்ணமி நிலவில் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு பாட்டில் தண்ணீர், கண்ணாடி பாட்டில் தான் எடுத்துக்கணும், பிளாஸ்டிக் பாட்டிலோ சில்வர் பாட்டிலோ வேண்டாம், சொம்பு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க, கண்ணாடி தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதன் மூலமாக தான் ஒளி வந்து உள்ளார ஊடுருவ முடியும், அந்த நிலவோட ஒளி. இப்போ வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எனக்கு 10 லட்சம் வேண்டும், அடுத்த பௌர்ணமிக்குள்ளார எனக்கு 10 லட்சம் கையில் வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அல்லது அடுத்த மாதம் பௌர்ணமிக்குள்ளார நான் ஒரு நல்ல வேலையில் சேரணும், எனக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜோட ஒரு நல்ல வேலை வேணும், அடுத்த பௌர்ணமிக்குள்ளார நான் வந்து வெளிநாட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல செய்தி எனக்கு வந்து தீரணும், இல்லை என் பொண்ணுக்கு வரன் நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். இல்லை எனக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனை அப்படின்னா எனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்கள் கையில் இதை திறந்த நிலையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் மூடியை போட்டு மூடி எந்த இடத்துல நில ஒளி நல்லா படுமோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். காலையில் எழுந்திருச்சதும் நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன உங்களுடைய வேண்டுதலை அந்த தண்ணி உள்வாங்கிக்கும், அதை அது மேலே அந்த நில ஒளி படும்போது அதோடைய சக்தி அதிகரிக்கும். அதை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய மன ஓட்டத்தை அது மாற்றும், நீங்கள் கேட்டதை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீங்க. அதுதான் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய தத்துவம். அதனால் நீங்கள் நிச்சயமாக நாளை செய்யுங்க. ஏன்னா நாளை இரவு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் கூட இருக்குது பௌர்ணமி. அதனால் நீங்கள் இதை நாளைக்கு இரவு செய்யுங்க. ஒருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட வேண்டுதல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாட்டில் தண்ணியை கூட பயன்படுத்தலாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் நாளைக்கு மறக்காமல் இதை நீங்கள் செய்யுங்க, நல்ல பலன் நிச்சயமாக ஏற்படும். மூன்றாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரையை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய நிலைவாசலில் கொஞ்சமாக நீங்கள் தூவி விடுங்க. இது வந்து அமாவாசையில் மட்டும்தான் செய்யணும்னு அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அமாவாசையில் மட்டும் இல்லைங்க, அமாவாசையிலையும் செய்யலாம், பௌர்ணமி தினத்திலையும் செய்யலாம். இதை மாதிரி நாட்களில் நம்ம தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை மாதிரி நாட்டு சக்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது ஜீனியோ வெள்ளை கலர் சக்கரை அதை வந்து நீங்கள் தூவி விட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திருச்சு பாருங்கள், அந்த எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அதை எடுத்துகிட்டு போயிருக்கும். இதை நான் ஒவ்வொரு அமாவாசை பதிவிலையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், அதனால் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூன்று வழிபாடுகளுமே, அதாவது நீங்கள் பிரியாணி இலையில் எழுதுவது, தண்ணீர் வழிபாடு, அதுக்கப்புறம் இந்த நிலைவாசலில் சர்க்கரை தூவி விடுவது, இது எல்லாமே நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நிலவு வந்து பிரகாசமாக வானத்தில் இருக்கும், அதற்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் இதை செய்வது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.